கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு அசத்தினர். சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் ஹிந்துஸ்தான் ஸ்கவுட்ஸ் மற்றும் கைட் அசோசியேஷன் இணைந்து 3வது தேசிய அளவிலான சிலம்ப போட்டிகள் கோவை மணியக்காரம்பாளையம் பகுதியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். சீனியர், சூப்பர் சீனியர், ஜூனியர், சூப்பர் ஜூனியர் என 4 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. தனி மற்றும் குழு போட்டிகளில் சிலம்பம் மற்றும் இரட்டை ஒற்றை சுருள்வால் சுற்றி போட்டியாளர்கள் அசத்தினர். இதில் வெற்றி பெறும் சிறந்த போட்டியாளர்கள் சர்வதேச அளவில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். சிலம்பாட்ட கலைக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், சிலம்பாட்ட வீரர்களுக்கு தமிழக அரசு வேலைவாய்ப்பில் 3.5% இடஒதுக்கீடு செய்துள்ளதற்கு நன்றியை தெரிவிப்பதாக சிலம்ப நிர்வாகிகள் தெரிவித்தனர். நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தமிழக அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 3% கோட்டா கொடுத்துருக்காங்க. அதில் சிலம்பத்துக்கும் முக்கியத்துவம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நான் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. திரு அன்சாரி அவர்கள் தான் பிரசிடெண்ட், அவர் இங்கே வந்திருக்கிறாரு இந்த ஈவெண்ட்டுக்காக. நிறையா பெண் குழந்தைகள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மென்மேலும் வளரணும் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்டை வந்து இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்துட்டு அது வந்து பிரபலம் அடையும். அந்த ஹெல்ப் அந்த சேவையை செய்கிறதுக்கு தான் திரு அன்சாரி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. மற்றும் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பெண் குழந்தைங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தோன்னா பெண் குழந்தைகள் அதிகமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு விஷயத்தில் வந்து இந்த அங்கீகாரம் கிடைச்சதுனால நாங்கள் முதல்ல விட அதிகமாக ரெண்டு விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து அதிகமான அன்சாரி அவர்களே சொன்ன மாதிரி அதிகமான பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து இந்த கலைகளில் சேர்த்துறதுக்கான முயற்சி வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு.